morning, student. Next, BB, second year, third semester. என்டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மேஜர் எக்கனாமிக்ஸ். சரியா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ், தியரி ஆஃப் ஃபார்ம், மைக்ரோ எக்கனாமிக்ஸ், கிராமட்டிக், ஜாயிண்டிங், நார்மட்டி எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ் சாய்ஸ். சரியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கிற சொல்ல மைக்ரோ எக்கனாமிக்ஸ், நிறுவனத்தில் வந்து ஒரு நிறுவனத்துக்கு யூஸ் பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும், மேனேஜர் எக்கனாமிக்ஸ் சொல்லியிருக்கேன். மேனேஜர் எக்கனாமிக்ஸ் யூஸ் என்னது, எக்கனாமிக்ஸ் யூஸ் மைக்ரோ மேக்ரோ, ஆனால் மேனேஜர் எக்கனாமிக்ஸ் சொல்லி மைக்ரோ, என்னது நுண்ணிய பொருளாதாரம். ஆனால் அதே எக்கனாமிக்ஸ் பேரிய பொருளாதாரம் பேரிய பொருளாதாரம், அதே மாதிரி மேனேஜர் எக்கனாமிக்ஸ் நுண்ணிய பொருளாதாரம். சரி, நிறுவனத்தில் ஒரு நிறுவனத்துக்கு சொல்லலாம், ஒரு நிறுவனத்தை சிக்கல் மட்டும் ஆராய்கிறது, இது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அதே வந்து நேஷனல் என்னது, அதே மாதிரி மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுங்க, நேஷனல் இன்கம் பற்றி மொத்தம் ஒட்டுமொத்தமாக ஆராயலாம். சரியா, அது அதை பற்றி ஆராயிறது. ஏன்னா எக்கனாமிக்ஸ் மேனேஜர் எக்கனாமிக்ஸ் ஒரு தனி நிறுவனத்தில் உள்ளதான் மைக்ரோ, ஒரு என்ன சின்ன பிரச்சனை அதை பற்றி பண்ணுறது தான். அதுக்காக தான் என்ன செய்யணும், இது கேரஸ்டிக்காக மேலே எக்கனாமிக்ஸ் மேலாண்மை பொருளையும் இயல்பு மட்டும் இது அதுக்கு வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து இந்த தியரி ஆஃப் ஃபார்ம், தியரி ஆஃப் ஃபார்ம்னா ஒரு தொடர்புடைய நிறுவனத்தை கொள்கையை, அது என்னது கோட்பாடு, அது ஒரு என்ன டிவிஷனை, அதோட என்னது புதிய லாக்மா என்னன்னு அதை பற்றி ஆறு என்னது தியரி ஆஃப் ஃபார்ம் அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறது இது தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு மேக்ரோ எக்கனாமி, மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா மேலாண்மை பொருள், மேலாண்மை பொருள் என்ன சொல்லணும், செயல்படுகிற சூழலை புரிந்து கொடுக்குறது. அதே மாதிரி மேக்ரோ வந்து வாழ்ந்த சூழலில் ப்ரைஸஸு, டேக்ஸீஸு, கவர்மெண்ட் இன்டர்வேஷனு, இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, இன்கம் என்னது நேஷ்னல் இன்கம்மு, இன்கம் இது எல்லாத்தையுமே உள்ளது, இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அதே மாதிரி ஒட்டுமொத்த ஒரு நிறுவனம் நம்ம ஒரு ஃபேக்ட் வச்சுன்னா ஒட்டுமொத்த அது இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா சொன்னால் ஒரு சிறு நிறுவனத்தில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நம்ம பத்து நிறுவனம் வச்சா பத்து நிறுவனத்துக்கு மேனேஜிங் பண்ணுவோம். சரியா, சின்ன ஸ்மால் இன்ட்ரெஸ்ட் வச்சுருப்போம், அந்த பத்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம ஒரு மேனேஜர் டைரக்டரும் மெயின்டைன் பண்ணுவோம். சரியா, அதுக்காக நெக்ஸ்ட் ப்ராக்மெட்டிக்னா நடைமுறைக்கேற்ற பொருள். இது இது எப்படி என்ன ஒரு வாணிக சூழ்நிலை பார்க்கணும், செயல்படுகின்ற பார்க்கணும், சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அது மேலே எப்போ தீர்மானிப்பது, என்ன தீர்மானிப்பது, எதை நடைமுறைப்படுத்துவது, அது நடைமுறைக்கு ஏற்ப அந்த நடைமுறைக்கு ஏற்பது அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், அது செயல்படும் ஒரு சிஸ்டம் ஜாயின் இது செயல்படுத்து. நெக்ஸ்ட் ஜாயிண்டிங், ஜாயிண்டிங்னா இதுக்கு மேலே பொருள் என்ன செய்யலாம், வாணிக நிர்வாகத்துக்கு இணைக்கிறது ஒரு பொருளின் முக்கியமான கருத்துக்கள் வந்து கிடைக்கலாம். சூழலுக்கு ஏற்படுற என்ன செய்ய ஆராய்ந்து என்னென்ன பிரச்சனைகள் அதெல்லாம் பார்த்து எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஆராய்ந்து எல்லா ப்ராப்ளத்தை ஒட்டுமொத்தமான செஞ்சாயின் பண்ணி இருந்து பிரச்சனைகள் சாயம் பண்ணுறது. நெக்ஸ்ட் மார்மெட் எக்கனாமி அண்டு எக்கனாமிக் சாய்ஸ் அப்படின்னா பார்த்தோம்னா நெறிமுறை பொருள், நெறிமுறை பொருள் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதையும் சால்வ் பண்ணும். அதே மாதிரி பொருள், அதே மாதிரி சாய்ஸஸ் பொருளெல்லாம் கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும். சரியா, சூஸ் பண்ணுறப்ப என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, எக்கனாமிக் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி தான் நம்ம இருக்க பிரச்சனை சால்வ் பண்ணணும். அதுக்கு தான் என்னது இது பொருளாதாரத்தில் இயல்புகள். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் as a goal of the firm. ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் goal of firm-னா என்ன செய்யலாம், ஒரு நிறுவனம் எப்போ அதிக அளவு உச்சகட்டத்தில் வந்து அந்த நிறுவனம் வந்து லாபத்துக்கு உச்சமாக இருக்கிறது பற்றி சொல்கிறோம். ஒன்றும் ப்ரொடக்ஷன் அப்ஜெக்டிவ், சேல்ஸ் அப்ஜெக்டிவ், இன்வென்ட்ரி அப்ஜெக்டிவ், மார்க்கெட் ஷேர் அப்ஜெக்டிவ், ப்ராஃபிட் ப்ராஃபிட் அப்ஜெக்டிவ். சரியா, ப்ராஃபிட் அப்ஜெக்டிவ், ப்ராஃபிட் அப்ஜெக்டிவ் என்னென்ன ப்ரொடக்ஷன் வந்து உற்பத்தியில் நோக்கம், விற்பனை நோக்கம், இன்வென்ட்ரி என்ன சொல்லலாம் சரக்குண்டு இருப்பது ஒரு நோக்கம், மார்க்கெட் ஷேர் என்னது அங்காடி புரிஞ்சிருக்கிறது ஒரு நோக்கம், ப்ராஃபிட் லாபத்தின் நோக்கம், இது எல்லாமே இருந்தால் தான் ப்ராஃபிட் மூலமாக கண்டிப்பாக மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் அப்ஜெக்ட் உற்பத்தி பண்ணுறது அந்த நிறுவனத்தின் மூலம், ஏன் உற்பத்தி பண்ணுறதா அவங்க மார்க்கெட் கேட்டுருந்தோம், அதிக அளவு உற்பத்தி பண்ணால் தான் அதிக அளவு என்னது
விற்பனை செய்ய முடியும். சரியா விற்பனை செய்ய முடியும், அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், அதுதான் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் சப்ஜெக்ட்னா சேல்ஸ், அதுக்கு எவ்வளோ ப்ரொடெக்ஷன் பண்ணி எல்லாருமே வச்சுக்கப்படுறாங்க. சேல் பண்ணால் வாங்கினது அதுக்கு எதுவும் விற்பனை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மோக்கம் இருக்கும். எங்கே போனாலும் மார்க்கெட் ரீட்டைலர் எல்லாம் நிறைய பிடிச்சி அவனோட வேலையை நான் பொருட்களை வைத்து தான் சேல் பண்ணி அதுக்கு எல்லாருமே அந்த கம்பெனி எதுவும் ப்ராஃபிட் பண்ணி அதுக்கு எல்லாம் அப்ஜெக்ட்ல செய்யலாம். சரப்பு இருப்பது வரைக்கும் கண்டிப்பாக இல்லை, அதை ஸ்டாக் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஒரு ரெகுலராக பார்த்து நாளைக்கு இருக்கா, நாளைக்கு இந்த நூற்றுக்கு இருக்க இந்த இயற்கை ஏன் சரக்கு இருக்கா, இது எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, சரியாக ரெண்டு அவர் ரன் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேக்டரி ரெகுலராக நைட்டு இருக்குமா, அதை பற்றி பார்க்கத்தானே அது இன்னொரு அப்ஜெக்டிவ். சரி நெக்ஸ்ட் மார்க்கெட் ஷேர் அப்ஜெக்ட்னா பங்கு சந்தை மார்க்கெட் கண்டிப்பாக நான் மார்க்கெட்டுன்னு ஷேர் ஹோல்டர்ஸ் நம்ம விற்பனை போடணும். கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு நம்ம ஷேர் பண்ணி நம்ம ஷேரிங் கொடுக்கறதுக்கணும். நம்ம மார்க்கெட் எப்பவுமே நம்மளோட மார்க்கெட் முக்கியமாக அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு செயல்பாடு. இங்கே நம்ம எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி அதிக அளவு தேவை இருக்குது, ஆனால் பட் மார்க்கெட்டிங் பண்ண நம்மளுக்கு தெரியாத போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பொருட்கள் விளையாடுனா ஆகும், பொருட்கள் வந்து விற்பனை செய்யாதானே ஆகும், எல்லாமே வந்து அதை இன்னும் ஆகிடும் ஃபர்ஸ்ட். சரி எப்பவுமே அது எல்லாமே மார்க்கெட்டிங் கண்டிப்பாக ஷேரிங் கண்டிப்பாக தேவை. அதான் அதிக அளவு மார்க்கெட்டிங் எல்லாமே ப்ரொடக்ஷன் சப்ஜெக்டும் சக்ஸஸ் ஆகும், சேல்ஸ் சப்ஜெக்டும் சக்ஸஸ் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அப்ஜெக்ட் கண்டிப்பாக பார்க்கணும். இது எல்லாமே இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாம் நாளும் ஃபாலோ பண்ணணும் தான் ப்ராஃபிட் நம்மளுக்கு நோக்கத்தை பட முடியும். எப்பவுமே லாபம் நோக்கத்தரணும், ஒரு நிறுவனம் எப்பவுமே செயல்படணும். சரியாக எப்பவுமே அது நம்ம லாபம் நான் ஒரு ஒரு 10,000 ரிப்ளேஸ் பண்ணால் அதே 10,000 எடுக்கணும் எப்பவுமே பண்ணக்கூடாது. எப்பயுமே 70% மேலேனது 70% எக்ஸ்பெண்ட் ஆகும், 30% ப்ராஃபிட் கிடையாது. எப்போ லாபம் நம்ம போடணும் எந்த ஒரு நிறுவனம் செயல்பட்டுதான் அது என்ன செய்யுது ப்ராஃபிட் மேக்ஸ்பிரேஷன் அதே மாதிரி. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபார்ம்னா அப்ஜெக்டிவ் ஃபார்ம்னா என்னது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், என்ன ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், ஃபார்ம் வேல்யூ மேக்ஸிமைசேஷன், மணி ரெவன்யூ மேக்ஸிமைசேஷன், சைஸ் மேக்ஸிமைசேஷன், சர்வியோட ஃபார்ம் ஆஃப் ஃபார்ம் வெல்ஃபேர் மேக்ஸிமைசேஷன், பர்சனல் வெல்ஃபேர், சோசியல் வெல்ஃபேர். இது என்ன பார்த்தா இதுமே பார்த்த மாதிரி என்னது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் கண்டிப்பாக நான் செய்யணும். லாபம் சேல்ஸ் வந்து உற்பத்தி நோக்கம் அதிகமாக இருக்கணும், ப்ரொடக்ஷன் வந்து சேல்ஸ் நோக்கம் அதிகமாக அப்படின்னு தான் ப்ராஃபிட் மேக்ஸிமம். அதே மாதிரி ஃபார்ம்ஸ் ஃபார் மேக்ஸிமைசேஷன்னா சில ஃபார்ம் நிறுவனத்துக்கு வேல்யூ இருக்கிறதுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு நிறுவனத்துக்கு வேல்யூ இப்போ இன்க்ரீஸ் ஆகணும்னா அதோட வேல்யூ அதாவது மார்க்கெட்டிங் இருந்தால் மட்டும்தான் அந்த நிறுவனத்துக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு மாதிரி பொருட்களும் இருக்கிறது என்னது டெவலப் இன்க்ரீஸ் ஆகினது அதிகம் ப்ரொடெக்ஷன் அதிகம் லேபர்ஸ் எல்லாமே இருந்தாலும் அந்த ஃபார்மோட வேல்யூ நிறுவனத்தில் வேல்யூ அதிகரிக்கும். மணி டெவெனியூ மேக்ஸிமைசேஷன் சரியா அது வருவாய் என்னது மணி வந்து அதோட வருவாய் ப்ரைஸ் அங்கே வருவாய் எப்பவுமே மேக்ஸிமைசேஷன் இது எல்லாமே இருந்தால் கண்டிப்பானது வருவாயும் செலவு மற்றும் அது ஃபஸ்ட் இருக்கும் எப்பவுமே மேக்ஸிமைசேஷன். நெக்ஸ்ட் வந்து சைஸ் மேக்ஸிமைசேஷன், சைஸ்னால் ஒரு ஃபார்ம் நிறுவனத்தோட சைஸ்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு பிளான் பிரான்ச் ஒன்று பக்கத்தில் ஒரு பிரான்ச் சைஸ் மேக்ஸிமைசேஷன் இருக்கிறதுக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்தால் ப்ரொடக்ஷனாலும் இதுக்கு இன்க்ரீஸ் ஆகும், சேல்ஸ் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகும், அதோட ப்ராஃபிட் அளவும் இதுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரியா எப்பவுமே இருக்கிறதுக்கு நம்ம டெவலப் பண்ணி நெக்ஸ்ட் வந்து லாங் செலவு ஃபார்ம்னா எப்படி நீண்ட காலம் நீண்ட எப்படி நிறுவனமும் வீடித்து இருக்கணும். சரியா இப்போ வந்து ஒரு 6 மந்த்ல பார்த்தீங்கன்னா 6 மந்த் சரியாக லாபம் இருக்குது லாஸ் லாபம் இருக்குது. நீண்ட காலத்தில் வந்து லாங் லாங் டைம் பீரியடில் இருக்கீங்க வீடு சர்வீவர்னா தான் மட்டுமே என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஃபார்ம் கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு 6 மந்த்து இப்போ ஒரு 2 இயர்ஸ் 1 இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸ் ஒரு லாங் ரன்னா மட்டும் அந்த நிறுவனமாகவும் நஷ்டமாக ஒரு பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வெல்ஃபேர் எக்ஸ்பிரேஷன் போகணும்னா அது நான் கண்டிப்பாக பர்சனல் ஒர்க்கு வந்து சோசியல் ஒர்க் பர்சனல் வெல்ஃபேர்னா லேபர்ஸ் சோசியல் ஒர்க்கு நம்ம பொருள் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணுற கன்சியூமர் சமூகத்துடையன்னு நான் கண்டிப்பாக பர்சனல் இருக்கிற லேபர்ஸு அந்த ஓனர்ஸு அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் அவங்களும் நல்லா இருந்தது அதிக உற்பத்தி இன்னும் உற்பத்தி செய்ய முடியும், சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன் ஆக முடியும், ப்ரொடக்ஷன் மேக்ஸிமைசேஷன் இதெல்லாம் பார்க்கறதுனால ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். அதே சோசியல் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நீங்கள் ட்ரைஸ் பண்ண கவர்மெண்ட் தேவையான இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறது ஹெல்த் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். தேங்க்யூ.